என்னமா? ஐயோ, இந்த அநியாயத்தை வந்து பாருங்கடா. இந்த கூத்த நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? சீக்கிரம் வாங்கடா. என்னாச்சுமா? சீக்கிரம் வாங்கடா. என்னாச்சு? உங்க அப்பா மறுபடியும் போக விட ஆரம்பிச்சிட்டாருடா. அதுக்கு ஏன் சத்தம் போறப்ப? நான் கேக்குறேன், ஏண்டி என்னடி ஆச்சு? ஏன் இப்படி காட்டுக்கத்துல கத்துற? அப்பா, செய்யறது செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்களா? எங்க கைய காட்டுங்க. அந்த கைய நீட்டுங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ரெண்டு கையை நீட்டுங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட்லாம் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பிடிச்சா எப்படி? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்ன பாத்துக்கிறதுக்காகத்தானே உன்னை எம்பிபிஎஸ் படிக்க வச்சேன். உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு மாட்டு வைத்தியம் படிக்க வச்சேன். என்ன மாடுங்கிறீங்களா? அப்பா உன்ன தப்பா சொல்லுவாராமா? நீ மாதா, அது கோமாதா? எங்க குலமாதா? ஐயா கொஞ்சம் அப்படியே இருங்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு இந்த குடும்பம் இதே போல சந்தோஷமா இருக்கணும். வெற்றியா முடியணும். பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற? சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சு பேசானே, மனசு நுழைய இல்லாம உன்னை யாரும் மனசுன்னு சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமரன் சொல்லி என்ன சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான். என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்க. பிராந்தி உடுத்தி பாரு, பிச்சுட்டு போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. என்ன மீறி ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதான முதல் ரவுண்ட். என்ன முதல் ரவுண்ட்? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர். புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்.
உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு காசு எல்லாம் தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம். நீங்க வெளியில நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ, வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு துமுறா பேசுறிய. புண்ணு குணமாயிடுச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா, பல்லாலே தேங்காய் திருக்கணும் போல இருக்கு. சார், டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்தேன், இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோபம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேப்ப? ஐயா, நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்போம் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்படி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு சொல்லு. அட விடுங்க, என்ன விடுங்கயா? யோ, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை ஏங்கிட்ட நடக்காது. விடுங்க, என்ன விடுங்க கேக்குறல. யோ சொல்லியா, எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? சொல்லியா சொல்லு. டாக்டர் ரவுண்ட்ஸுக்கு வரார். கால் வலி எல்லாம் எப்படி இருக்கு? கால் வலி எல்லாம் பரவாயில்ல டாக்டர். ஏன் டாக்டர், நான் எந்திரிச்சு நடப்பனா? யோ, எந்திரிச்சா நடப்பையா? குசும்பா, படுத்துறியா? தேவையில்லாம பேசுன, வாயை தச்சிருவேன். டாக்டர், எங்க நான் செத்துருவேன்னு பயமா இருக்கு டாக்டர். டோன்ட் வரி, அதான் ஆபரேஷன்லாம் பண்ணியாச்சுல, நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்க டாக்டர், அவர் இருப்பாரா அப்படின்னு அவர் கேட்கிறாரு போல இருக்கு டாக்டர். டாக்டர், இவன் நேத்து தான் அட்மிட் ஆனா, எதை கேட்டாலும் மறந்துடுறான். என்னன்னு கேளுங்க. டாக்டர், நீங்க தான் என்ன எப்படியாவது குணப்படுத்தணும். எனக்கு ஒரே ஞாபகம் மறதியா இருக்கு டாக்டர். ஐசி, உங்களுக்கு இது எத்தனை நாளா இருக்கு? எது? அதான் ஞாபகம் மறதினீங்களா? ஞாபகம் மறதியா யாருக்கு? யோ, நீ தானே இப்ப சொன்ன எனக்கு ஞாபகம் மறதின்னு. நான் சொல்லலையே. சொல்லலையா? அப்ப கிளம்பு. சரிங்க. என்னையா போறேன்ட்டு படுத்துக்கிட்டான்? போறேன்னு சொன்னதா அதுக்குள்ள மறந்துட்டான். ஓகே. ஐயோ, இங்க இருந்த பேஷண்ட் என்ன? இன்னல ராத்திரி வயித்து வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. பரவாயில்ல, விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான். வணக்கம். 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 உனக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல துணை வேணும், புரியல? ஓம் புருஷனும் உன்னை விட்டு ஓடிட்டான், என் பொண்டாட்டியும் என்னை விட்டு ஓடிட்டான். நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ எனக்கு துணையா இருந்தா அதுவே போதும். நாயே, செருப்பு பிஞ்சிடு. பரவாயில்ல, புதுசு வாங்கிப்போம், அதுக்கு தானே செருப்பு கடைக்கு வந்திருக்கிறான். ஆம்பளை துணை இல்லாம எத்தனை நாளைக்கு தனியா இருப்ப? ஆ
மனசுல தைரியமும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம யாருக்கும் பயப்பட வேண்டாமா? அவன் தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்ல, இன்னும் ஏமா கண் கலங்குற. என்னை அவமானப்படுத்தின ஒருத்தனை அடிச்சு உதச்சதுனால ஒரு வாய மூட முடியாதுரே. ஒவ்வொரு நாளும் தலையில வச்சுக்கிற பூவும் நெத்தையில வச்சுக்கிற குங்குமமும் இது எனக்கு சொந்தமா இல்லையாங்கிற சந்தேகத்தோடையே வச்சுக்கிறேன். என் நிலைமை இந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நாங்க மட்டும் என்னம்மா, அப்பா யாரு எங்க இருக்காருன்னு தெரியாமே வளர்ந்துட்டோம். எப்ப அப்பாவை பத்தி கேட்டாலும் உன் கண்ணீர் தான் எங்களுக்கு பதிலா கிடைச்சிருக்கு. இப்போ அது சொல்லுமா, அப்பாவுக்கு என்னாச்சு? நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இன்னைக்கு நீ சொல்லித்தான் ஆகணுமா. அப்பாவுக்கு என்னாச்சு சொல்லுமா? எதையும் புரிஞ்சுக்கிற வயசு உங்களுக்கு வரணும் தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா, பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரனா, ஒத்துமையான குடும்பம்னு பேர் எடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற கருணைவளன் ராமநாதனோட சிட்பண்ட் கம்பெனியில உங்க அப்பா. நான் மேனேஜர் டாக்டர் சங்கர் தான் பேசுறேன். நாளை காலையில உங்க டெபாசிட் பண்ணி திருப்பி கொடுத்துறேன். ஓகே, கண்டிப்பா கொடுத்துறேன் சார். ஷூர், நாளைக்கு நிச்சயம் உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே, தேங்க்யூ. சங்கர், என்னடா ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு? இப்ப என்ன செய்ய போற? ராமநாத சார் பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றது சொல்லிருக்காரு. இன்னும் அவர் நம்புற? நீ திருந்தவே மாட்டியா? டேய் ராமநாதன் சித்தப்படா, நீ என் ஃப்ரெண்டு, நான் சொந்தத்தை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகமா மதிக்கிறவன். இந்த கம்பெனி ஓம் பேர்லயே ஆரம்பிச்சு செக்ல கையெழுத்து போற அதிகாரத்தை உன்ட்ட எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? இது மாதிரி மாட்டி விடுறதுக்கு தான். டேய் இனிமே நடக்க வேண்டியது யோசிப்போம். வெளியில கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்கடா, வந்து எதையாவது சொல்லு, பயப்படாம வாடா. நான் வாடா. யோ, நீங்க சீட்டு கம்பெனி நடத்துறீங்களா சீட்டிங் கம்பெனி நடத்துறீங்களா? யோ, ஒவ்வொரு பைசாவும் ரத்த சித்தி சம்பாரிச்சது எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நீ நல்லாவே இருக்க முடியாது. ஊரா பத்திர வாங்க நினைச்சா நாசமா போயிடுவேன். வாகன பணத்தை கொடுக்க வக்கல உனக்கு எல்லாம் ஏன் பேண்ட் ஷர்ட்? உங்க கோபம் எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளை காலையில் நான் எப்படி பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். பிளீஸ். யோ, எத்தனை நாளைக்கு இதே பதில சொல்லுவேன்? நாளை காலைல பணம் வரல, நடக்கிறதே வேற. வாங்க போலாம். அப்பா, 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 சர்க்கஸ் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்லப்பா, எப்பப்பா கூட்டிட்டு போறீங்க? நாளைக்கு போலாம். ஏங்க இவ்வளவு லேட்டு? வனஜா, கிரிஜா, அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, உள்ள போங்கம்மா. என்னங்க ஆச்சு? ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? காலையிலேருந்து வீட்டுக்கு யார் யாரோ ஃபோன் பண்றாங்க, என்னென்னமோ கேட்குறாங்க. ஏதாவது பிரச்சனையா? பெரிய பிரச்சனை. எங்க முதலாளி சிட் ஃபண்ட் பணத்தை வேற கம்பெனி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எதிர்பார்த்த இடத்துல பணம் திரும்ப வரல. நாளைக்கு காலையில டெபாசிட் பண்ணவங்களுக்கு பணம் திரும்ப தந்தாகணும். அப்படி தரலன்னா தலைமறைவா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடும், இல்லைன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும். என்னங்க இது, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு எல்லாம் சரியாயிடும். நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. ஹலோ சங்கர், நான் ரமணாதன் பேசுறேன். பணம் ரெடி ஆயிடுச்சு, நீ உடனே கிளம்பிங்கவா. நான் உடனே வரேன். முதலாளி தான் ஃபோன் பண்ணேன், பணம் ரெடி ஆயிடுச்சா? என்ன உடனே வர சொன்ன? சாப்பிட்டு போங்க. வந்து சாப்பிடுறேன். என் மனசுக்கு என்னமோ பயமா இருக்குங்க, நீங்க இப்ப போய் தான் ஆகணுமா? இதுல பயப்படுறது என்ன இருக்கு? நான் உடனே வந்துடுறேன். ஓகே.
மொத்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். யார் யாருக்கு கொடுக்கணுமோ காலையில் கொடுத்துருங்க. சங்கர், என்னால் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு, மன்னிச்சுங்க. ஐயோ, என்ன சார் நீங்கள், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. இனிமே நோ ப்ராப்ளம். ஐ எம் சோ சாரி மிஸ்டர் சங்கர், எனக்கு பணம் இருக்க வேண்டியவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் கையை விரிச்சிட்டாங்க. நானும் இதை ஏற்பாடு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் டெல்லி போகிறேன். அதனால் இந்த பணத்தை நீங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு காலையில் கொடுக்க வேண்டியவங்களை கொடுத்துருங்க. ஓகே? எஸ் சார். ராத்திரி நேரமாக இருக்கிறதுனால இவங்களும் துணைக்கு வரட்டும். சித்தப்பா, நான் கூட பொறுப்பு சொல்கிறது நான்டா. இவங்களும் வரட்டும். ஓகே சார். ஏப்பா, டிக்கில இருக்கிற பணம் நினைஞ்சிடாத. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். வண்டி என்னாச்சு? ஏதோ ரிப்பேர் நினைக்கிறேன், இருங்க பார்க்குறேன். வானட்டை திறக்காமல் டிக்கி திறக்கிறாங்க. எதுக்கு எப்படி எடுக்கிறேன்? முதலாளி சொன்னா நான் கேட்க முடியும். பணத்தை பாதி வழியில் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. பணத்தை எடுத்து சொன்னாரு. படமும் போச்சு, கொலையும் பண்ணிட்டேன். இனிமே போலீஸோட சும்மா விடாதரா. எங்கேயாவது கண்காணி இடத்துக்கு போயிடு. போடா, குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. போடா போடா போ. அழாதம்மா, அப்பா எப்ப வந்துருவாரு? இதோ அப்பா வந்துட்டாரு. உள்ள இருக்கா பாரியா? எஸ் சார். உன் புருஷன் பேர் தானே சங்கர்? ஆமாங்க. உன் புருஷன் மிஸ்டர் ராமநாதன் கொடுத்த 50 லட்சம் ரூபாய் எடுத்து தலைமறை ஆயிட்டான். 50 லட்சமா? ஐயோ, அப்படிலாம் இருக்காதுங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மிஸ்டர் ராமநாதனுக்கு போன் பண்ணி கேளுங்களேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததே மிஸ்டர் ராமநாதன் தான் சார். அந்த ஆள் இல்ல சார். உன் புருஷன் வந்த உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. டெஃபினட்லி நான் பாத்துக்கிறேன் சார். எஸ். எங்க வந்த? என் புருஷனை பத்தி தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அவன் இருக்கிற இடம் உனக்கும் தெரியாதா? உன்னை ஏமாத்திட்டு அவன் ஓடிட்டானா? என் புருஷன் யாரும் ஏமாத்தல. ஏமாந்ததெல்லாம் நாங்க தான். பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து திரும்பி நீங்களே எடுத்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்க. சொல்லுங்க, என் புருஷனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? மறைச்சு வச்சேனா? இன்னும் கொஞ்சம் போனா உன் புருஷனை நான் கொலைய செஞ்சேன்னு சொல்லுவ போல இருக்க. இவ்வளவு செஞ்சு நீங்க அதிக செஞ்சிருப்பீங்களோன்னு நான் பயப்படுறேன். பேசுனது போதும், இங்க முதல்ல வெளில போ. போலீஸுக்கு போறேன். போ, அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வர சொல்லு. அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. சட்டம் தண்டிக்கலனாலும் சத்தியம் தண்டிக்கும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ராமநாதன சட்டமும் தண்டிக்கல, சத்தியமும் தண்டிக்கல. சத்தியமும் சட்டமும் தண்டிக்காம இருக்கலாம், ஆனா அந்த ராமநாதனே நாங்க தண்டிக்கிறோமா? அப்பாவை பிரிஞ்சு நீ அனுபவிச்ச அதே வேதனைய அந்த ராமநாதனும் அனுபவிக்கணும். வாழ வேண்டிய வயசுல உன்னை வாழ விடாம தனிமரமாக்குனா அந்த ராமநாதனை நாங்க தனிமரமாக்கி அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட வைக்கிறோம். இதையெல்லாம் நீங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்து சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பொண்ணா பிறந்துட்டீங்களே, சபதம் அது இதுன்னு பேசி அனாவசியமா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. பொம்பளைங்க மனசு வச்சா சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. எங்களுக்கு வாழ்க்கைய அமைச்சுக்கவும் தெரியும், அந்த ராமநாதனை பழி வாங்கவும் தெரியும். ராமநாதனுக்கு 2 பையங்க போல இருக்கு. ஆமா, ராஜா ஆனந்த். இதுல அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்குவோம். நான் ஆனந்த் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் ராஜா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்.